பிரியங்காவோட பார்வையும் அவங்களோட கேமும் நாளுக்கு நாள் நெகட்டிவாவே போயிட்டு இருக்கு. பாவம்டா பாவனி அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஏன்டா பாவம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. அபிநய் விசஸ் தாமரை, வருண் விசஸ் அமீர் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, யார் மேல தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சஞ்சீவ் இன்னைக்கு சொன்னதெல்லாம் பாயிண்ட்ஸா இல்ல இதுதான் இந்த கேம்கான ஹின்ஸா அப்படிங்கிற டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிக் பாஸ் சீசன் 5 ரிவ்யூ 66வது நாள். நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ பிரியங்காவோட பார்வையும் அவங்களோட கேமும் நெகட்டிவாகவே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஸோ அந்த பாயிண்ட் சொன்னோடனே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீ என்ன எப்போ பார்த்தாலும் பிரியங்காவை பற்றி ஆப்போசிட்டாவே சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காண்டில் கமெண்ட் பண்ணலாம். பட் அந்த காண்டை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ பிரியங்காவோட கேமும் அவங்களோட பார்வை என்ன நெகட்டிவாக போச்சு அப்படின்னா, அவங்களுக்கு முதல் மைனஸே இந்த வீட்டில் என்னவா இருக்குன்னா அவங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, பாவனி கூட அமீர் இல்லைனா வந்து இந்த பக்கம் அபிநய் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச பட்சத்தில் பிரியங்காவுக்கு இருந்து அபிஷேக் அப்படின்ற ஃப்ரெண்டு வெளியில் போயிட்டாரு. கூட இருந்த நிரூப்பும் இப்போ வேற பக்கம் போயிட்டாரு, இல்லைனா பிரியங்கா கிட்ட இருந்து தள்ளி இருக்காருனே சொல்லலாம். ஸோ இதனால தனக்குள்ள இருக்க ஒப்பீனியன்ஸை, கருத்துக்களை, தனக்குள்ள தோன்ற ஒரு தாட்ஸை எங்கே எப்படி வெளிப்படுத்தணும் தெரியாமல் அதை வந்து வேற மாதிரி வெளிப்படுத்தி அது அவங்களுக்கே வந்து கெட்ட பேராக தான் மாறுது. அதுக்கு ஒரு உதாரணம் இன்னைய நாள் தான். ஸோ நாள் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்தே இந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி சிபி கிட்ட போய் சாப்பாடு விஷயத்தில் எல்லாரும் கலந்து வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறது, பாத்ரூமை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஜென்ஸ்லாம் எங்கள் பாத்ரூமை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறமா கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஒரு சின்ன டாஸ்க், அதாவது வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸில் யார் யார் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்லணும். இந்த ஒப்பீனியன் சொல்கிற டாஸ்க்கில் கூட தனக்கு யாரெல்லாம் ஆப்போசிஷனாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்களை பிரியங்கா பண்ண தவறாக தெரிஞ்சது. அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிரூப், அக்ஷரா, தாமரை, ஸோ இவங்களை பற்றி மட்டும் சொன்னது. நிரூப் வந்து என்கிட்ட காயின் எடுத்த நரித்தனமாக இருக்குது, அக்ஷரா வந்து டாஸ்க்கை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன குழந்தைய மாறிடுவா, அப்போ டாஸ்க் வந்து வில்லியாக மாறிடுவா, ஈவன் தாமரை வாரம் வாரம் அவரோட கேரக்டர் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு சொல்லி கொண்டே அந்த வீட்டில் கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ், இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் அதில் போடுங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ராஜு, அதாவது வந்து யாராக சேஃப் கேம் விளாட்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை எழுதி போடுங்கன்னு ராஜுவை பார்த்து சொல்கிறது, யாராவது முதுகில் குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இதில் எழுதி போடுங்கன்னு சொல்லி நம்ம நிரூப்பை பார்த்து சொல்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது எதுக்கு உங்களோட பர்சனலாக இன்னும் இறக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட, ஆமாம் பிரியங்கா வந்து மூஞ்சுக்கு நேராக தானே சொல்கிறாங்க, இதெல்லாம் பர்சனல் கிடச்சி நீங்கள் கேட்கலாம். ராஜு மாதிரி யாராவது சேஃப் கேம் விளாண்டாலோ இல்லை நிரூப்பை மாதிரி யாருனா முதுகில் குத்துனாலும் இதில் எழுதி போடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அது பிரேவ் அண்ட் ஓப்பனான கேம் தவிர, இப்படி வந்து மறைமுகமாக சொல்கிறது ஒரு வித சீப்பான கேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபைனலான விஷயம், இன்னைக்கு நடந்த ஹைப்பான ஒரு பிரச்சனை. ஸோ தாமரை விசஸ் அபிநயன் சொல்லி மாறுற ஒரு சண்டையில் பிரியங்கா தேவையில்லாமல் உள்ள பூந்து அவங்க வந்து இந்த சண்டையை திசை திருப்பி தாமரையோட ஏதோ ஒரு எமோஷனலை வெளியில் எடுத்து அது மூலமாக ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சண்டை நடந்தது தாமரைக்கும் அபிநயக்கும், அந்த சண்டையில் கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் என்னன்னா, எதுக்கு நீ கத்துற, நீ எதுக்கு ஏறிக்கிட்டு வர, இந்த ஒரு ரெண்டு கேள்வி தான் இருந்தது. ஆனால் மூணாவதாக ஒரு கேள்வி வந்துச்சு, அதுதான் அந்த சண்டையை மாத்துச்சு. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீ எதுக்கு எங்களை பார்த்து கத்துற அப்படின்னு சொல்லி பிரியங்கா ஒரு சண்டை இழுத்து விட்டாங்க. நான் எங்கே உன்னை பார்த்து கத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த சண்டை பெருசாகிட்டே இருக்கும்போது அப்படியே தாமரையோட வாயை பிடுங்கி அவங்களோட எமோஷனை வாங்கி அந்த நாடகம் ஆடுறீங்க, நாடகம் ஆடுறீங்க அப்படின்றது அவங்க அந்த ஒரு ஸ்லாங்கில் தான் சொன்னாங்களே தவிர தாமரையோட தொழில் அவங்க குறிப்பில்லை. பட் இது ஒரு தேவையே இல்லாத ஆணி, எதுக்கு இந்த ஆணி எங்கே அடிக்கணும், அப்போ வந்து அவங்களோட எமோஷனை தூண்டுறீங்களா, இப்போ உங்களை ஒருத்தவங்க தூண்டினா மட்டும் நீங்கள் எதாவது சண்டைக்கு வரீங்க, நீ என்னை முதுகில் குத்துறீங்கன்றீங்க, அப்போ நீங்கள் வந்து தாமரை பண்ணும்போது அப்போ அது முதுகில் குத்துற மாதிரி தானே. ஸோ நம்ம பிரியங்கா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதா நினச்சிட்டு நெகட்டிவான தாட்ஸும் அந்த தாட்ஸோட இம்ப்ளிமெண்ட்டாக அவங்க கேமு நெகட்டிவாக போகிற மாதிரியே இருந்தது. ஸோ இதோட கண்டினியூட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா, பாவண்டா பாவனி நினச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஏன்டா பாவம் பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வராங்கன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒன்று, பாவண்டா பாவனி அப்படின்றதுக்கான ரீசன், ஸோ பாவனி கொஞ்சம் நாளாகவே இந்த வீட்டில் பேசும் பொருளாக மாறப்படுறது நமக்கு ரொம்பவே ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பேசும் பொருளே வந்து ரெண்டு விதம் இருக்குல்ல, பாவனி ஒரு நல்ல கேமர்ப்பா, நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ஆளுப்பா, அவங்க வந்து வேற லெவல் கிளவராக பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசப்படுறது வேற, பாவனி ஒரு விஷப்பூச்சி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி பேசப்படுறது வேற, பாவனியை பற்றி ரெண்டு பேரால் இன்னொருத்தவங்களால் பேசப்படுறது வேற. ஸோ நமக்கு கவலையாக இருக்குது மற்ற ரெண்டு பேரால் பாவனி பேசப்படுறதான். ஸோ பாவனி வந்து என்ன தான் பர்சனலாக எடுத்துக்கிட்டாலும், எங்கெங்க இடத்துல எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், அவங்க ஒரு விஷ பாட்டில் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு டாஸ்க்கில் வந்தால் பாவனி வந்து அவங்களோட 100% கொடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்ப ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தவங்கள்ட்ட சம்மந்தமே இல்லாமல் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் ஒரு விஷயத்தை கொடுத்து அதனால சஃபர் ஆகி அதனால ஒரு பிரச்சனை கிளப்பி திரும்ப திரும்ப ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை பெருசு பண்ணிட்டே இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாவண்டா பாவனி அப்படின்ற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து அபிநயும் பாவனி லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு. அதுக்கப்புறமா கூடவே க்ளோஸாக இருந்த அபிஷேக் எவிக்ட் ஆகி போனார். அதுக்கப்புறமா இப்போ அமீர் வந்தார். அமீர் வந்து க்ளோஸாக இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா பாவனி கூட க்ளோஸ்
பொசஸா இருக்கிறது, நம்ம அபிநயிக்கு பொசஸா இருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ள சண்டை வருது. இதுக்காக காலைல கூப்பிட்டு அண்ணாஜி அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், நேத்து கூப்பிட்டு ராஜு அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஏன் உங்களுக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கப்பா, ஆனா எதுக்குப்பா ஒரு பொண்ணோட பேரை யூஸ் பண்றீங்க? அந்த பொண்ணே பாவம், ஆல்ரெடி ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஒரு ரிலேஷன் பிரேக் ஆகி வந்த ஒரு பொண்ணு, பிரேக்கன் ஹார்ட், அதாவது புரோக்கன் ஹார்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரை சம்பந்தமே இல்லாம இப்ப போய் இந்த பிக் பாஸ் வீட்டில் இத்தனை கோடி பேர் பாக்குற ஷோல நீ அவளை லவ் பண்றிய, அவன் உன்னைய லவ் பண்றானா, அவன் எதுக்கு உன்னை அடிச்சு பேசுறான்னு சொல்லி எதுக்கு பாவனி பேர் அந்த இடத்துல மென்ஷன் பண்றீங்க? ஸோ ஒரு பொண்ணா பார்க்கும்போது அந்த பொண்ணு பாவம் தானே அப்படின்னு சொல்லி நமக்கே தோணிட்டு இருக்கு. பட் இதே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவனி இருக்கும்போது அபிநய் அண்ட் அமீர் இவங்களோட ரெண்டு பேரோட செல்ஃப் ஃப்ரெண்ட்ஷிப்காகவே இவங்க இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயத்தோட, எதுக்குடா பாவனிக்கெல்லாம் பாவம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, இவங்க அதுக்காக கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, அமீர் கிட்ட போய் அமீர் நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறேன், நானே உன்னை அது மாதிரி எடுத்துக்கலன்னு சொல்றது, ஆனால் வந்து உன்னை விட எனக்கு வந்து அபிநய் முக்கியம் சொல்றது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் கேம் விளாட வந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க மறந்து இது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனக்கு வந்து ஒரு ரெண்டு பேரால் கெட்ட பேர் வருதுன்றப்ப அவங்கள்ட்ட வந்து ஒதுங்கி இருக்கணும் இல்லையா, அதையும் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸையும் இவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கெட்ட பேர் வரும்போது அதை அழுதுட்டு அவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க நடந்துகிட்ட பிஹேவியர் தான், இன்றைக்கு மட்டும் இல்லை எப்பயுமே அவங்க நடந்துக்கிற அப்படி தான். ஒரு கேப்டனாகவும் அவங்க ஃபேராக இல்லை, இன்றைக்கி ஒரு டீம்மேட்டாகவும் அவங்க ஃபேராக இல்லை. இன்றைக்கி நடந்த கேமில் வந்து நமக்கே தெரிஞ்சிருக்கும் யார் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி, தான் செஞ்ச தப்பை கூட ஒத்துக்காம பிரியங்காவுக்கும் தாமரைக்கும் சண்டை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அபிநய்க்கும் தாமரைக்கும் தான் சண்டை வந்திருக்கும். அதை பிரியங்கா தன்னோட தலையில் தூக்கி போட்டு நம்ம பேசுறது இந்த வீட்டில் அதிகமாக கேட்கணும்னு நினச்சாங்களா, இல்லை தாமரை எமோஷனாக ட்ரிகர் பண்ணுவோன்னு நினச்சாங்களான்னு தெரியல. பிரியங்கா இந்த சண்டையை திசை திருப்பிட்டு இருக்கும்போது பின்னாடியே இருந்து சம்மந்தமே இல்லாத பாவனி வந்து குரூப்பில் டூப்புன்ற மாதிரி, ஏ நீ போ நீ எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த சண்டையில் இன்வால்வ் ஆகுறீங்க, அப்போ உங்களை பாவம் பார்த்துட்டு இப்போ பாவனி வந்து ஒரு நல்ல கேம் விளாட விடுங்க நினச்சிட்டே இருக்கும்போது, நான் கேம் விளாண்டா இப்படி தான் ஒரு கேம் விளாடுவேன், மற்றவங்களோட நிலையில் ஷேடோவில் தான் கேம் விளாடுவேன்ற மாதிரி பாவனி இப்படியும் பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. பட் இதை யாராக எடுத்து சொல்ல போனால் என்னோட பர்சனல்ற மாதிரி அதையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பாவனி பர்சனலாக பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்காங்க, பட் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு டாஸ்க்காக ஒரு கேமாக பார்க்கும்போது அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் சீப்பாக தான் பண்ணுறாங்க. இதனால தான் பாவனிக்கு பாவம் பார்க்கவும் பயமாக இருக்குது, அவங்களுக்கு பாவம் பார்க்குறவங்கள பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அபிநய் விசஸ் தாமரை, வருண் விசஸ் அமீர், இதில் இருந்து என்ன பிரச்சனை, யார் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது. ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரொமோ பார்த்துருப்போம், ப்ரொமோலேயே வந்து அபிநய் விசஸ் தாமரைன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சண்டை அடிச்சிருக்கும், என்னையா ஏறிக்கின்னு வரா வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன்னு சொல்லி ஒரு பக்கம் தாமரை கிழக்கியே பேச, இன்னொரு பக்கம் ஏ என்ன மூஞ்ச கிழிச்சிருவேன்ற மூடிட்டு போடின்னு சொல்லி நம்ம அபிநய் ஒரு பக்கம் சொல்ல, ஏ வருண் உனக்கு மட்டும்தான் சண்டை சத்தம் போட தெரியுமா நானும் கத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அமீர் சொல்ல, முடிஞ்சா கத்துறான்னு சொல்லி நம்ம வருண் ஒரு பக்கம் கத்திட்டு போறாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் கமல் சார் கேட்குற மாதிரி தான் நம்மளை வந்து அடிக்கடி உங்கள்ட்ட கேட்கணும். முதல்ல டாஸ்க்கை படிக்கிறீங்களா, படிச்சு என்னத்தை கேட்குறீங்க, ஸோ என்னத்தை டாஸ்க்கை புரிஞ்சு விளாடுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் தான். ஸோ அந்த பைப்பில் கொடியை ஊன்றதான் டாஸ்கே தவிர, அந்த பைப்பை பிடிங்கினு போய் தாம் பக்கம் வச்சுட்டு ஊன்ற டாஸ்க் கிடையாது. ஸோ இந்த டாஸ்கில் தவறு முதல் முதல் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா டீம் தான். அவங்க அங்கே இருக்க அந்த போஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்டை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் அதை பிடுங்கிறதுக்கான சண்டை வருது. இதில் பார்த்தீங்கன்னா தாமரை விசஸ் அபிநய் இந்த சண்டை வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை நல்லா புரிஞ்சுங்க, தாமரை காமனாக நின்று கேட்பாங்க, ஏ ஏன் எல்லாம் அப்படி பண்ணுறியே, இது வந்து கேமாயே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது டக்குனு அபிநய் தான் வந்து பேரை மென்ஷன் பண்ணி சத்தம் போடுவார், ஏ தாமரை அப்படி சொல்லிட்டு ஒரு அதட்டர் டோனில் பேசுவார். அந்த டோனை பார்க்கும்போது ஒரு ஆர்டர் டோனாக தான் மாறும், என்ன நீ ஆர்டர் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லி. ஸோ சம்மந்தமே இல்லாமல் காமனாக கேட்கும்போது ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணி பேசும்போது அப்போ வந்து அக்யூசேஷன் வைக்கப்படுதா. ஸோ அந்த அக்யூசேஷனில் நம்ம அபிநய் சம்மந்தமேலாம் ஏறிட்டு வராங்க, மூளையை யூஸ் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன அறிவு இல்லைன்னு சொல்ல வராங்களா, இல்லை நீங்கள் மட்டும் தான் அறிவாளின்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும், மூடிட்டு போடின்னு ஒரு வார்த்தையை சொன்னார், அது எத்தனை பேர் காதில் விழுந்துச்சுன்னு தெரில, அந்த ஒரு வார்த்தையை வந்து அண்ணாச்சி காதில் விழுந்ததுனால அவர் வந்து கரெக்டாக கேட்டார். இந்த ஒரு பிரச்சனைலாம் இருந்துட்டு இருக்கும்போது பிரியங்கா சம்மந்தமே அந்த பிரச்சனையை பெருசாக மாற்றிட்டு இருக்காங்க. உடனே அபிநய் அந்த பக்கம் தவறாரு, நீ எதுக்கு எங்களை பார்த்து கத்தனை அப்படின்னு சொல்கிறாரு, அதாவது இவ்வளோ நேரம் கத்தனைன்னு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் எங்களை பார்த்து எதுக்கு கத்தனைன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் மாற்றுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வருண் விசஸ் அமீர் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு கத்துற நீ எதுக்கு கத்துற, அப்போ வந்து நீ வந்து எதுக்கு எல்லாம் வந்து பிடிங்கிட்டு போனீங்க அப்படின்றதான் வந்து அமீர் கேள்வி கேட்குறாரு. இப்போ அமீர் பிரியங்காலாம் ஒரே டீமாக இருந்ததுனால அவங்கள்ட்ட தானே போஸ்ட்டை பிடிங்கிட்டு வந்தாங்க, அப்போ நம்ம நிரூப்பு வருண்லாம் சேர்ந்து போஸ்ட்டை பிடுங்க வந்ததுனால தான் இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்களாம் கிளவராக ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ பிரியங்காவாக இருக்கட்டும், அபிநயா இருக்கட்டும், நம்ம அக்ஷரா அது பேர் என்ன பாவனியாக இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கிளவரான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து அந்த கோ அந்த அந்த கம்பத்தை பிடுங்க வந்ததுனால தான் சண்டை அப்படின்றாங்க. ஸோ அந்த பைப்பை எதுக்கு பிடுங்க வராங்க அப்படின்னா, நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க அதனால தான் அதை பிடுங்க வராங்க. அந்த போஸ்ட்டை அங்கே வச்சு அங்கே கொடி ஊன்றதான் டாஸ்கே தவிர, அதை எடுத்துன்னு போய் உங்கள் பெட்டு கீழே வச்சு கொடி ஊன்றதான் டாஸ்க் கிடையாது. ஸோ டாஸ்க்கை தப்பாக விளாண்டதே நீங்கள் தான். அந்த தப்பை இவங்க திரும்ப செய்யும் போது வந்து அதை அக்யூசியேஷன் பண்ணுறீங்க. பேச்சுத்திறமை இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருந்தாலுமே, இன்றைக்கி இந்த டாஸ்க்கை தப்பாக விளாண்டதும் பிரியங்கா அப்புறம் அபிநய் இவங்க டீம் தான். இதை வந்து பிரச்சனையாக மாற்றுனதும் அவங்க டீம் தான். அந்த பிரச்சனையை
வந்து மற்ற டீம் மேல போட்டு அவங்க ஃபேரா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டதும் அவங்க டீம் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அபினே இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட் ஆட்டிடியூடாகவும் ஒஸ்ட்டாக பேசின மாதிரியும் தெரிஞ்சது. இந்த விஷயங்களோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் இன்னைக்கு வந்து பாயிண்ட் கொடுக்குற மாதிரி நிறைய ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸுக்குள்ளே இருக்க இன்னொரு விஷயங்களா, இல்லை மறுபடியும் நம்மகிட்ட ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாரா, இல்லை ஹவுஸ்மேட்ஸுக்கு வார்னிங் கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜுக்கு வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது, அதில் முதல் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலி, ரெண்டாவது ஃபேஸ் அவர் காட்ட மாட்டேங்கிறாரு. வழக்கம் போல் தாமரை எதுவுமே தெரிலன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாத்துலேயும் டாப்பாக பண்ணுறது தாமரை மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கமல் சார்கிட்ட வாரம் வாரம் தன்னோட பேர் வரணுன்றதுக்காகவே இந்த வீட்டில் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அபினய் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து பொம்பளைங்கள்ட்ட தான் அதிகமாக பழகுறாரு. அதாவது அமீரோட வருகை வந்து கண்டிப்பாக அபினய்க்கு பிடிக்கல பாவனி ரிலேஷனில். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிரூப்க்கு, அதாவது வந்து வருணுக்கு வந்து இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசையோட நிரூப ஜெயிக்கணுன்ற ஆசை தான் அதிகமாக இருக்குது. அது கூடவே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா அவங்களுக்கு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்காங்களே டாஸ்கில் தவிர, மீதி எல்லா நேரமே அவங்க வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான நோட்டட் பாயிண்ட் இருக்குது, இந்த வீட்டில் நிரூப் விசஸ் பிரியங்கா இல்லைனா நிரூப்புக்கும் தாமரைக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரம் வரப்போகுது, ஆனால் அந்த கலவரத்துக்கு நடுவில் அபினய் வரமாட்டார்னு. பட் இவர் சொன்ன இவ்வளோ பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே எஸ்சிஎஸ்னு அதிகமாக தூக்கினால தான் அவர் அதிகமான வந்து அந்த அடுத்தடுத்த கண்டென்ட் போயிட்டு இருந்தார். ஒருவேளை சஞ்சீவ் அனலைஸ் பண்ணி இவ்வளோ வச்சிருந்தாரா, அப்படி இல்லாத பட்சத்துக்கு வெளியில் ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்டு போய் இதை வச்சிருக்காரா, இல்லைனா இது மாதிரிலாம் நடக்க போது நீங்கள் இப்படிலாம் கேம் விளாண்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு த்ரெட்டன் கொடுத்தாரா இல்லை ஹிண்ட் கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு. என்னதான் ஒரு த்ரெட்டனோ இல்லை ஹிண்ட்டோ கொடுத்துருந்தாலுமே மனுஷன் வேற லெவலில் ஒரு ஆடியன்ஸாக நல்லா அந்த கேம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கா அப்படியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓவரால் எனக்கு எபிசோட் பார்த்துட்டு யார் யாரோட விஷயங்கள் கேம் மெத்தட்ஸ்லாம் நீ தப்பாக இருந்தது, பிரியங்கா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் வேவ்ஸில் போயிட்டு இருக்காங்களா, அதை தவிர்க்கணும்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட, அபினே நை தாமரைகிட்ட பிஹேவ் பண்ண விதம், வருண் வந்து அமீர்கிட்ட பிஹேவ் பண்ண விதம், அதுக்கப்புறமா பாவனி அவங்க பாவமா இல்லை அவங்கள பாவம் பார்க்குற நம்ம தான் பாவமா அப்படிங்கிற நிறைய விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.